Hi friends, welcome. Welcome to Twinkle's Cookery. இன்னைக்கு வந்து நம்ம கேரட் சக்கரவள்ளி கிழங்கு இருக்குல ஸ்வீட் பொட்டேட்டோ அப்புறம் முள்ளங்கி இது மூணையும் நம்ம எப்படி பதியம் போடுறதுன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு கேரட் வீட்டில் இருக்க கேரட்டை என்ன பண்ணியிருக்கேன்னா மேலே அந்த டாப் போர்ஷன் இருக்கோல்ல அதை மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு சின்ன பவுல் எடுத்து அதை லேசாக தண்ணி ஊற்றி இந்த கேரட்டோட நுனி மட்டும் நினைற மாதிரி போட்டிருக்கேன். மேலே இருக்க அந்த வேர் வந்து நினையக்கூடாது. அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் பாருங்கள் நல்லா அந்த மேலே இருக்கிறது முளை விட்டு செடி மாதிரி மாறியிருக்கு. இந்த டைமில் நம்ம அதை எடுத்து மண்ணுக்குள்ளே வச்சிடலாம். முள்ளங்கியையும் ஸ்வீட் பொட்டேட்டோவும் அந்த செடி வளர்ந்த இடத்த நான் கட் பண்ணி ஒரு சின்ன பவுலில் தண்ணி ஊற்றி அதை வச்சுருக்கேன். இதில் பாருங்கள் முள்ளங்கியோட மேல் போர்ஷனை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து எங்கே அந்த முளை விட்டுருக்கும்ல அந்த இடத்த மட்டும் இப்படி கட் பண்ணி சின்ன பவுலில் தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே வச்சுருக்கேன். கரெக்டாக 5 டேஸில் எப்படி நல்லா முளை விட்டு வந்திருக்கு பாருங்கள். இலையெல்லாம் வந்துருச்சு பாருங்கள். உரம் எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள். இதில் வந்து நம்ம மிராக்கிள் க்ரோவோட பாட்டிங் மிக்ஸை வந்து முக்கால்வாசி ஃபில் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே சின்ன கைப்பிடி அளவு இந்த ஆல் பர்பஸ் ஃபர்டிலைசர் எடுத்திருக்கேன். இது மேலே இப்படி தூவிட்டுக்கலாம். தூவிட்டு இதுக்கு மேலே நம்ம திருப்பியும் நம்மளோட பாட்டிங் மிக்ஸை கொஞ்சம் ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். கேரட் வந்து இந்த இது எடுத்துக்கோ, இது எடுத்துக்கோ. What about this one? That one. இதுக்குள்ள இப்படி வச்சு இப்படி நேரம் வச்சு I pick the other one. Give it. This time I'll make it this one. Get this one. I'll just dig it for me. மண்ணில் வைக்கும்போது ஃபுல்லாக உள்ளே வச்சிடாமல் மேலாப்பில் வச்சு அந்த செடி வந்து மேலே தெரிகிற மாதிரி அந்த கேரட் ஃபுல்லாக மண்ணுக்குள்ளே போயிட்டு அந்த செடி வந்து முளைச்சது வந்து மேலே தெரிகிற மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு கடைசியாக தண்ணி தெளிச்சிருங்க, அவ்வளோதான். இப்போ இது ரெண்டே நம்ம மண்ணில் வச்சிடலாம். லேசாக நம்ம நடுவில் மண்ணை விளக்கிட்டு அந்த முள்ளங்கி எடுத்து இப்படி வச்சுருங்க. அந்த செடி வளர்ந்த பக்கம் மேலே இருக்க மாதிரி வச்சுட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவையும் அதே மாதிரி தான் வைக்கணும். மண்ணை விளக்கிட்டு இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சுட்டு பஸ் பண்ணிடலாம். நம்ம லேசாக தண்ணி தெளித்து விட்டுறலாம். கார்டன் அப்டேட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.